வணக்கம், ரோக்நாதன் பேசுகிறேன். இந்த பதிவில் விண்டரில் ஏசியை எப்படி பயன்படுத்துறது, என்னென்ன மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நாம் அதிகமாக சம்மரில் தான் ஏசியை பயன்படுத்துவோம், விண்டரில் அந்த ஏசியை கண்டுக்க மாட்டோம். ஸோ இதனால் என்னென்ன தீமைகள் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ இருக்கிற இன்வெர்டர் ஏசியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா இன்டோர்லேயும் பிசி போட்டுருக்குது, அவுட்டோர்லேயும் பிசி போட்டிருக்குது. ஸோ அப்போது இந்த பிசி போர்டு எல்லாமே ஸோ அப்பப்போ அது இயங்கிகிட்டு இருந்தால் தான் நல்ல நிலையில் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏசி இயங்கிகிட்ருக்கும் பொழுது தான் அவுட்டோரு வார்மாக இருக்கும். ஸோ இது வார்மாக இருக்கிறதுனால எந்த விதமான பூச்சியும் அவுட்டோருக்குள்ளே போகாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி பூச்சிகள் உள்ளே போச்சு அப்படின்னாக்கா இந்த பிசி போர்டுக்குள்ளே அது போயிட்டு டேமேஜ் பண்ணுறதுக்கு ஸோ நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் விண்டர்லேயும் ஏசியை நம்ம ரன் பண்ணோம். ஸோ கண்டினியூஸாக ரன் பண்ணல அப்படின்னாலும் டெய்லி ஒரு 1 ஹவராவது ஏசியை ரன் பண்ணி வைக்கிறது நல்லது. பொதுவாக ஏசி மெக்கானிக் எல்லோரும் சம்மரில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ விண்டரில் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏர் கண்டிஷ்னரை விண்டரில் அதை முழுமையாக பக்காவாக ரெடி பண்ணி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஏசி டெக்னீஷியனுக்கும் ஜாப் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போது அவங்க ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம ஏசியை அவங்க முழுமையாக கேர் எடுத்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அலுமினியம் கண்டென்சர் பொருத்தப்பட்ட ஏர் கண்டிஷ்னராக இருந்தது அப்படின்னா இந்த ஏர் கண்டிஷ்னரை நம்ம சம்மர்லேயும் விண்டர்லேயும் பயன்படுத்தும்பொழுது அலுமினியம் கண்டென்சரோட லைஃப்பையும் நம்ம அதிகரிக்கலாம். எந்த ஏர் கண்டிஷ்னராக இருந்தாலும் ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம விண்டரில் ஆஃப் பண்ணி வைக்கும்பொழுது ஸோ அது பழுதாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த விண்டரில் டெய்லி ஒரு 1 ஹவராவது அந்த ஏசியை ரன் பண்ணி பயன்படுத்துறது மிகவும் நல்லது. இந்த பதிவு பயனுள்ள விதத்தில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள விதத்தில் அமைஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.